நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய புதியுகம் வெப் டிவியில் உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் தான். பட் எந்த பேஸ் ரசம் அப்படின்னா கற்பூரவல்லி இலை. கற்பூரவல்லி இலையை வச்சு தான் இன்னைக்கு வந்துட்டு ரசம் வந்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ முதல்ல இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். கற்பூரவல்லி ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கற்பூரவல்லி இலை, மிளகு, சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைச்சல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம், எண்ணெய். இந்த கற்பூரவல்லி இலை வச்சு பண்ணக்கூடிய ரசத்துக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகாய் வத்தல், ஒரு ரெண்டு வத்தல் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன். இதோட வந்து மிளகு சேர்க்கணும். பட் இன்னைக்கு நான் வந்து மிளகு வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதனால நான் இதில் சேர்க்கலை. ஏன்னா இதை நம்ம வந்து வறுத்து லைட்டாக வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதில் வந்து மிளகுத்தூள் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால நான் வெறும் சீரகமும் மிளகாய் வத்தல் மட்டும் போடுறேன். ஸோ இது வந்துட்டு நல்லா பொரிஞ்சிடட்டும். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம வந்துட்டு நல்லா வந்து நுணுக்கிக்கலாம். இது வந்து நம்ம நுணுக்கிக்கலாம். இப்போ வந்து ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலை தயாராக இருக்குது. அதே மாதிரி புளியும் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வந்து புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைச்சல் தயாராகிடுச்சு. இப்போது இந்த சட்டியில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ரசம் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புளி கரைச்சலும் சேர்ப்போம், அதனால தண்ணி கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் வந்துட்டு ஓமவல்லி இலை, இந்த கற்பூரவல்லி இலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க போடும் போதே ஒரு 2-3 துண்டா நல்லா பிச்சு போட்டுடலாம். ஓமவல்லிலாம் வந்து அவ்வளோ உடலுக்கு நல்லது. நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஓமவல்லி இலை வச்சு போடக்கூடிய டீயோ இல்லைனா வந்து வெத்தலையை வச்சு போடக்கூடிய டீ, அந்த மாதிரியான டீ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே தொண்டைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெஞ்சிலெலாம் வந்து சளி கட்டியிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஓமவல்லி இலையெல்லாம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஓமவல்லி இலை சேர்த்துட்டோம். அதே மாதிரி புளி கரைச்சலையும் ஆட் பண்ணிடலாம். புளி கரைச்சல் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஓமவல்லி அந்த கற்பூரவல்லி இலையே வந்து நல்ல காட்டமாக இருக்கும். ஸோ அதோடு இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வேறு நம்ம பொடிச்சு சேர்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் சேர்க்கும் போது இன்னமும் ரசம் வந்து ரொம்பவே நல்லா தூக்கலான ஒரு டேஸ்டில் இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட நான் வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் வத்தலும் சீரகமும் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம், அதையும் நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டும் தட்டி போட்டுடலாம். பூண்டும் நச்சாச்சு. இதையும் நான் ரசத்தில் சேர்த்துக்கிறேன்.
ரசம் வந்து கொதி வந்துருச்சு. ஸோ நல்லா நுர கூடி வந்தாச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே போட்டிருக்கோம். புளி கரைச்சல் சேர்த்தாச்சு, ஓமவல்லி இலை சேர்த்தாச்சு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம், பூண்டும் தட்டி போட்டாச்சு, சீரகம் மிளகுத்தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி இப்போ ரசத்தை நான் அணைச்சிட்டேன். மண் சட்டின்றதுனால அணைச்சதுக்கு அப்புறமும் அந்த கொதி வந்துட்டுருக்கு. இப்போ தனியாக நம்ம தாளித்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து ரசத்தை ஃபைனலாக இந்த பவுலில் சர்வ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். நம்ம வழக்கமா ரசத்துக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அகைன் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்றேன். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடிக்கும் போது அந்த மிளகாய் வத்தலுடைய மீதம் இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஸோ இதெல்லாம் சேர்த்து வதங்கினதும் ஸ்டவ்வை அணைச்சிடலாம். இப்போ இதனா ரசத்தில் கொட்டிடும். அவ்வளவுதான், ரசம் வந்து தயாராயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ரசம். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்துட்டு வாரத்துல ஒரு முறை, இப்ப நிறைய பேர் வீடுகள்லாம் அந்த பழக்கம் இன்னமும் இருக்கு. தினமும் என்னதான் மெனு இருந்தாலும் சரி, ரசம் கட்டாயமா இருக்கும். இப்ப நம்ம வீட்லயும் என்ன ரெசிபி இருந்தாலும் கண்டிப்பா வந்து ரசமும் இருக்கும். அந்த மாதிரி ரசம் விரும்புறவங்க ஒரே பேட்டர்ல ரசம் செய்யாம இந்த மாதிரி கற்பூரவல்லி ரசம், அப்புறம் வந்து துளசி ரசம், அதே மாதிரி வெத்தலை போச்சு ரசம், இந்த மாதிரியான ரசங்கள்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதியுகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.